தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராமேஸ்வரம் வந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது முன்னேற்பாடுகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாஜக தொண்டர்கள் அங்கே தயாராக இருக்காங்க? தேவப்பிரியன், குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தற்பொழுது என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை இன்று வந்து அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்காக ராமேஸ்வரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் இந்த பகுதியில் வந்திருப்பதன் காரணமாக இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு தற்போது சிறிய பாதை, வழக்கமாக சுற்றுலா பயணிகள் பெரும்பாலான வரக்கூடிய ஒரு முக்கியமான ராமேஸ்வரத்தினுடைய பாதையாக இருக்கிறது. இந்த இடத்துல தற்பொழுது போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்களுடைய வருகை நேரம் என்பது சற்று நேரத்தில் வரக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக இந்த பாதையில ஒரு வழி பாதையாக தற்போது மாற்றியிருக்கிறார்கள். வாகனங்கள் தற்போது பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று இந்த மேடையில் நிகழ்ச்சிகள் முடித்த பிறகு கொடியசைத்து இந்த என் மண் என் மக்கள் அந்த நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். அங்கிருந்து ரெசிடென்சி ஹோட்டல், அதாவது அவர் தங்கி இன்று ஓய்வு எடுக்கக்கூடிய ரெசிடென்சி ஹோட்டல் வரைக்கும் பேரணியாக அமித்ஷா அவர்கள் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்பொழுது இங்கு ஏற்கனவே வந்துவிட்டார்கள். குறிப்பாக ஜி கே வாசன், கிருஷ்ணசாமி, ரவி பச்சமுத்து உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இன்று இரவு உணவு அருந்திவிட்டு சில நேரம் ஆலோசனையில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று இரவு அமித்ஷா அவர்கள் இங்கிருந்து புறப்பட்ட பிறகு அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை அப்படிங்கிறது கோயில் வரைக்கும் போகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை காலை 5:30 அளவில் அமித்ஷா அவர்கள் நேரடியாக ராமேஸ்வரத்தினுடைய கோயிலுக்கு சென்று அங்கே சிறப்பு வழிபாடு செய்கிறார். அதற்கு பிறகு அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு சென்று பார்வையிட இருக்கிறார். இது போன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கே குறிப்பாக ராமேஸ்வரத்தினுடைய இந்த சாலைகள் வழக்கமாக இருப்பதை விட தற்பொழுது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் இந்த பகுதியில் நடைப்பயணத்திற்காக வந்திருப்பதன் காரணமாக வரக்கூடிய வாகனங்கள் தற்பொழுது அமித்ஷா அவர்களுடைய வாகனம் வர நேரத்தில் தற்போது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் மெதுமெதுவாக செல்ல செல்ல போக்குவரத்து சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இன்று 8:30 அளவில் அமித்ஷா அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜக உயர்மட்ட குழு நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். தேவபுரி வேல்முருகன், வேற கூட்டணி கட்சி தலைவர்கள் வேறு யாரெல்லாம் வர வந்திருக்காங்க, வர இருக்காங்க, அதே மாதிரி வெறும் இது ஒரு கட்சி நிகழ்வா மட்டும் பார்க்க முடியுமா, அல்லது 234 தொகுதிகள் அப்படின்றது அதை மையப்படுத்தி 2026 நோக்கி அண்ணாமலையுடைய பயணமா பார்க்க முடியுமா? குறிப்பாக இதில் கூட்டணி கட்சியினுடைய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்க திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார். ஆனால் அவர் நேரடியாக வர முடியவில்லை என்ற காரணத்தினால முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை இன்று மேடையில் பங்கேற்க தற்போது அவர் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார். அதே போல தேமுதிகவை பொறுத்தளவிற்கு விஜயகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக வாழ்த்து பதிவை கொடுத்திருக்கிறார். அதே போல தங்களை அழைத்ததன் காரணமாக தங்களுடைய தரப்பிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அனுப்பி வைப்பதாக அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாமக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் நெய்வேலியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த என்எல்சிக்கு எதிரான நடைபெறக்கூடிய போராட்டத்தில் அங்கே வந்து இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வர முடியல அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்க நாராயண் திருப்பதி அவர் நம்மோடு இருக்கார். சார், சொல்லுங்க, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, எப்படி எழுச்சியா இருக்கு? மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி இந்த கூட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளம், எங்களுடைய தொண்டர்களுடைய உற்சாகம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், காவி கும்பல், எங்கே பார்த்தாலும் கட்சிகள் பெருமளவில் வரல அப்படிங்கறத பாக்குறீங்களா? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல பாமக வந்து வரல. இது போன்ற நான் இன்று வருகின்ற வழியில அதிக அளவில் அஇஅதிமுகவினுடைய வாகனங்களை பார்த்தேன், ஐஜேகவனுடைய வாகனங்களை பார்த்தேன், டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு வாசன் அவருடைய கட்சி, இது மாதிரி எல்லா கட்சியினரும் வந்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறதா பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு பாமகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. மிக வலுவாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, எந்த குழப்பமும் இல்லை, சிறப்பாக இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் இன்று எதுவும் முக்கியமான ஆலோசனை செய்ய இருக்கிறாரா சார்? உயர்மட்ட குழு
அது மாதிரி ஏதாவது நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். தொடர்ச்சியாக இன்று பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பாஜக நிர்வாகிகள் மத்தியில் இருந்த நிலையில அது ஒரு சில இடங்களில் வந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தற்போது எப்படி இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய தரப்பிலிருந்து தற்போது ஆர் பி உதயகுமார் பங்கேற்பதற்கான அந்த நிகழ்ச்சி அவருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர் வர இருக்கிறார். இது போன்று வரக்கூடிய காலங்களில் இந்த கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலுவடையும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தேவப்பிரியன், வேல்முருகன் 100 நாளுக்கு மேல இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு. அடுத்தது உடனடியாக வரக்கூடிய தேர்தல் 2024 தான். ஆனால் 26 கவனப்படுத்தி 234 தொகுதிகளையும் கவர் பண்ற வகையில் இந்த பாத யாத்திரை திட்டமிடப்பட்டிருக்கதான் முதற்கட்ட தகவல் இருக்கு. எப்படி இந்த பாத யாத்திரத்தை மேற்கொள்ள போறாரு அண்ணாமலை, எங்கெங்க தங்க போறாரு, அதுக்கான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கா பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி, இல்ல இது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க பிஜேபி? குறிப்பாக இந்த பாத யாத்திரையை பொறுத்தளவுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை 234 தொகுதிகளும் அவர் வந்து நேரடியாக சென்று வர வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த திட்டமிடல் முழுமையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் தொடங்கி ராமநாதபுரத்திலே 4 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகு சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் என்று சென்னையினுடைய சட்டமன்ற தொகுதிகள் வரை செல்வதற்கான திட்டமிடல்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 168 நாட்கள் இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 225 இடங்களுக்கு மேலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 10 மேற்பட்ட பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சித் தலைவர்களை அழைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 39 தொகுதிகளில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய வகையில் இது ஏற்பாடு செய்யப்படாமல் 234 தொகுதிக்கான, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடுகளைப் போல தற்போது பாஜக முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் இன்றுதான் இந்த பயணம் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதை அடுத்தடுத்து எப்படி கொண்டு செல்ல போகிறது, அரசியலில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இன்று வரக்கூடிய கூட்டமும் அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் குறித்து தான் நம்மால் பொதுவாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த பாத யாத்திரை பொறுத்தளவுக்கு கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி வருகிறார். எனவே இதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய கொண்டு வரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம், இன்னும் நேரலையில் தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தற்போது அண்ணாமலையுடைய எண் மண் எண் மக்கள் தொடர்பாக நேரலையை தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு